டாடா சஃபாரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் டார்க்ல இருக்க ஒரு கார் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபீச்சர் வைஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த அடாப்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து 9 இன்ச் டச்கின் இருந்தது. இப்போ வந்து 10 இன்ச் டச்கினா மாத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 360 கேமரா கொடுத்திருக்காங்க. சோ முன்னாடி வந்து வெறும் ரிவர்ஸ் கேமரா மட்டும் தான் இருந்தது. சோ இப்போ வந்து 360 கேமரா கொடுத்திருக்காங்க. நம்ம சூப்பர் டிரைவர் சீட் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் மட்டும் தான் இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரி சீட்டும் கொடுத்துட்டாங்க. 2 லிட்டர் இன்ஜின், சேம் 2 லிட்டர் இன்ஜின் தான். 2 லிட்டர் இன்ஜின் தான் 70 பிஎஸ் பவர் வரும். 350 நியூட்டன் மீட்டர் டார்க் வருது. அதே சேம் இன்ஜின் தான் கிரேட்டக் இன்ஜின். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேட் மட்டும் ஓபன் ஆகுது. டிராவலுக்கு செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வண்டி இது. சோ இங்க பாருங்க மக்களே, டில்டா இருக்கட்டும் டெலஸ்கோபிக்கா இருக்கட்டும் செம்ம சாஃப்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கார் ரிவ்யூவில் தான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் சிபிஎஸ் அண்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துறப்பாக்கம்லேருந்து குரோம்பேட் போகிற வழியில். இங்கே நான் ஸ்பெஷலாக இன்றைக்கி எதுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அரவிந்த் பிரதர், ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அரவிந்த் பிரதர் தான் இன்வைட் பண்ணி, இப்போ புதுசாக ஏதாவது கார் வந்துச்சுன்னா அரவிந்த் பிரதர் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டாட்டாவில் ரெட் டார்க் வெர்ஷன்ஸ் நிறைய கார்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயுமே ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம வந்து டாடா சஃபாரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் டார்க்ல இருக்க ஒரு கார் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இது வந்து இன்னைக்கு தான் வந்துச்சு கார், வந்து அப்படியே சுட சுட வந்து இன்னைக்கு தான் இறங்கி இருக்கு. அத வந்து cloth போட்டு மூடி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தான் அதை அன்வெயிலிங் பண்ணி பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் டார்க்ல நமக்கு சஃபாரி இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இதே இப்ப நான் காட்ட போறதுல சேம் இதே மாதிரி தான் வந்து ஹாரியர்லயும் இருக்கு, நெக்ஸான்லயும் இருக்கு. ஹாரியர்லாம் வந்துச்சு. ஹாரியர் நீங்க விருப்பப்பட்டு கேட்டிங்க அப்படினா அது நீங்க வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு வீடியோ ஸ்பெஷலா நான் உங்களுக்கு எடுத்து போறேன். மத்தபடி ஆப்ஷன்ஸ்லாம் சேமா தான் இருக்க போது. இந்த ரெட் வெர்ஷன் நமக்கு வந்திருக்குல, இதுல நமக்கு வந்து ஏதா ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா, ஏதா புது ஆப்ஷன்ஸ் வந்திருக்கான்றத தான் உள்ள போயிடு ரொம்ப டீடைலா கேட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய காசு நிப்பாட்டி வச்சிருக்காங்கல்ல. ஸோ இதில் ஸ்பெஷலாக உங்களுக்கு எந்த காரோட வீடியோ அடுத்து வேணுமோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும். என்னோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 லான்ச் ஆயிருந்த சஃபாரி கார் அது இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே எலக்ட்ரிக்கில் இவி கார் நெக்ஸான் வச்சிருக்காங்க. அப்புறம் டிகார் இருக்கு, டாடா பஞ்ச் இருக்கு, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ராஸ் இருக்கு. ஸோ இதில் எது வேணும் உங்களுக்கு, அடுத்த வீடியோ எது வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறது சஃபாரி ஃபேஸ் 2 தான் பார்க்க போகிறோம். ரெட் டார்க் வெர்ஷன் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக அந்த கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இதுலேயுமே பார்க்கிங் லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, பார்க்கவே வேற மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த காரை பத்தின ஃபுல் டீடைல்ஸோட மணிகண்டன் பிரதர் அவங்க தான் இருக்காங்க. ஸோ சொல்லுங்க ப்ரோ, எப்போ வந்துச்சு நம்ம வண்டி? ஸோ இது ஃபேஸ் 2 வந்து இப்போ நியூவா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ பைக்கில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பைக்கில் பற்றி ரிவைல் பண்ணிடலாம். அன்வெயிலிங் பண்ணிடுவோம் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் வண்டி. ஓகே டன். ஸோ அன்வெயிலிங் பண்ணிடலாம். ஏ பாருங்க, வாவ், செம்மையாக பண்ணியிருக்காங்க. நம்ம கார் பேருக்கு ஏற்ற மாதிரியே பாருங்கள், லோகோ கூட ஃபுல் டார்க்கில் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷில் வரும்ல ப்ரோ, நம்ம நார்மல் இதுலலாம் அதேமாதிரி டார்க் பண்ணிட்டீங்க. ஆமாம், இது பியானோ பிளாக்னு சொல்லுவாங்க. இது பியானோ பிளாக். ஓகே. நம்மளுக்கு ஃபேஸ் 1 சஃபாரி அண்ட் இது வந்து ஃபேஸ் 2 சஃபாரி, ரெண்டுத்துக்கும் லைக் மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஃபீச்சர் வைஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 9 இன்ச் டச்ஸ்கின் இருந்தது, இப்போ 9 இன்ச். ஆமாம், இப்போ வந்து 10 இன்ச் டச்ஸ்கினாக மாற்றிருக்காங்க. கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கீங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 360 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து வெறும் ரிவர்ஸ் கேமரா மட்டும் தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து 360 கேமரா கொடுத்துருக்காங்க. நம்ம சூப்பர் டிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மட்டும் தான் இருந்தது. ஓகே, எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மட்டும் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி சீட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ எத்தனை மெமரி சீட்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும்? 3 டைப் மெமரி சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 3 மெமரி சீட் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எதுவும் மாற்றி மாற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோ டிரைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எலக்ட்ரிக் அட்ஜஸ்டிவ் கொடுத்துட்டாங்க. ஓ, இவங்களுக்கும் கூட நம்ம கோ டிரைவருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ காரோட பாடியாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஷேப் ஏதாவது ஒன்று மாற்றிருக்காங்களா இல்லை அப்படியே? அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 2 லிட்டர் இன்ஜின், சேம் 2 லிட்டர் இன்ஜின் தான். 2 லிட்டர் இன்ஜின் தான், 70 பிஎஸ் பவர் வரும், 350 நியூட்டன் மீட்டர் டார்க் வருது. அதே சேம் இன்ஜின் தான் கிரேட்டக் இன்ஜின், எல்லாமே சேம். ஓகே, இது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக இந்த வண்டி. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் இருக்கு. ஓகே.
பாருங்க இப்ப நம்ம மேல ஏறி உட்கார்ந்து டோரை க்ளோஸ் பண்ணோம்னா அவர் அப்படியே மேல தூக்குவாரு. 1, 2, 3 கொடுத்திருக்காங்க இல்லையா? ஓகே, இதான் மெமரி சீட் ஆப்ஷன்ஸ். சோ இதுல ஒண்ணுங்கிறது பாத்தீங்கன்னா ஓனர். சோ ஓனர் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இந்த 1 பிரஸ் பண்ணிட்டாங்க அப்படினா இந்த பொசிஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நின்றோம். ஓகே ஓகே ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து வென்டிலேஷன்ஸ் ஆன் பண்ணோம்னா நம்ம வென்டிலேஷன் ஆன் பண்ணிடலாம். வென்டிலேஷன்ஸ் உங்களுக்கு ஆன் ஆயிடும். ஓகே, சோ உள்ள ஏறிரும். இது வந்து பாத்தீங்கன்னா 7 சீட் இருக்காரு இது. சோ இதுல ஃப்ரண்ட்ல டிரைவரா இருக்கட்டும் கோ டிரைவர் இவங்க ரெண்டு பேருக்கு தான் வென்டிலேட்டட் சீட்ஸ் வருது. பிரதர் சொல்லியிருந்த மாதிரியே பாத்தீங்கன்னா இங்க நமக்கு இன்ஃபோடெயின்மென்ட் 10 இன்ச்சா மாத்தி இருக்காங்க. நம்மளோட சஃபாரி கீ வந்து இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆன் நம்ம வீட்டில் இருக்கனால இந்த கார் சாவி வந்து ஆக்சுவலாக பழகிடுச்சு, அதே சாவி தான் இதுவும். ஸோ இது வந்து நம்ம கப் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ள வச்சுக்கலாம். ஆன் பண்ணிடலாமா? என்ன என்ன நடக்குது என்ன நடக்குது? ஓகே, வேற மாதிரி இருக்கு வண்டி. இன்ஃபர்டெயின்மெண்ட் ஓடிட்டு இருக்கு, அதை ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டேரிங் வீல் உண்மையாகவே செம்மையாக இருக்கு மக்களே. இதில் வந்து அவங்க அந்த பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே அவ்வளோ நீட் ஃபினிஷில் இருக்குது. யூஸ்வலாக எல்லாமே பாப்பப்பாய் வெளியே இருக்கும்ல, பட் அது இல்லாமல் இவங்க வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. மீடியாக்கான பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வருது. க்ரூஸ் இது ஆன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு அண்ட் கட் பண்ணுறதுக்கு. இது அடாஸ்க்கான பட்டன்ஸ் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அடாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல்ஸில் மட்டும்தான் வரும். ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் மேனுவல் போனீங்கன்னா அடாஸ் வராது. ஓகே, சோ அத மெயினா அந்த அடாஸ் வர்க்லாம் பண்றது இந்த செட்டப். நமக்கு ரேடார் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கு. ஓகே, அப்ப இது என்ன செட்டப் एक्चुअली? இது பின்னாடி ஒரு கேமராலாம் இருக்குமே. 360 கேமரா சொல்லிருந்தல்லையா? ஆமா, அதோட சென்சார்ஸ் இங்க தான் இருக்கும். ஓ ஓகே, சோ மக்களே இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மெயினா நமக்கு 360 கான கேமரா. எல்லாமே நமக்கு சுத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் பேக் சைடு அதே மாதிரி இதோட ஃப்ரண்ட் மிரர் இருக்குலையா? ஆமா, சோ அதல தான் 360 அப்ல இருந்து நம்ம பாக்குற மாதிரி உங்களுக்கு. ஓ, டாப்ல இருந்து பாக்குற மாதிரி. ஓகே ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். நல்லா சும்மா ரிவர்ஸ் போட்டாலே வரும். ஓகே, சோ இப்போ ரிவர்ஸ் கீர் போட்றோம். இங்க பாருங்க கேமரா டாப் வியூல இருந்து நமக்கு காட்டுது, செமையா இருக்கு. இதுலயே போயிட்டு இப்ப 2D ல இருக்கு, நம்ம இப்ப 3D மாத்திக்கலாம். இங்க பாருங்க, சோ வெயில்ல இருக்க வெஹிக்கிள்ஸோட இதுவும் உங்களுக்கு 3D டைமென்ஷன்ஸ்ல இதாயிடும். இருக்குது. இது வந்து அதே மாதிரி சேம் ரியருக்கு ரெண்டு சைடும் வந்துருது. நெக்ஸ்ட் 2D 3D இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. செம்ம, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் பார்க்கிங் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், நியூட்ரல், அதுக்கப்புறம் டிரைவ் மோட் இருக்கு. அண்ட் இதுலேயே மேனுவல் போனோம் அப்படின்னா நீங்க ரைட் சைட் மூவ் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு ரைட் சைட் போட்டிங்கன்னா நம்ம ஒரு வாட்டி ஃப்ரண்ட் மூவ் பண்ணும்போது நம்ம இன்க்ரீஸ் ஆகும், கீழே மூவ் பண்ணும்போது கியர் டவுன் ஆகும். பரவாயில்ல, அந்த ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்ல இந்த வண்டியில் கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து ஈகோ மோட், ஈகோ மோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் செஷன்ஸ் போகும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது எதுக்குனா மைலேஜ் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி தரும், நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும். ஆமாம், ஸோ உங்களுக்கு புல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இருக்கும். மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ யூஸ்வலாக இப்போ நம்ம நெக்ஸான் கார் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோம். நான் நெக்ஸான் வச்சிருக்கேன், அதில் வந்து ஈகோ மோட் இருக்கும், அதுக்கப்புறம் சிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ். அதே தான் இப்போ இதுலையுமா? சேம், அதே தான், சேம் கான்செப்ட். இப்போ வந்து பிரதர் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஈகோ மோட்லாம் நம்ம போட்டோம்னா நம்ம அந்த கியர் சேஞ்சிங்காக இருக்கட்டும் இதெல்லாமே கொஞ்சம் அந்த ஃபியூல் எஃபிஷியன்சியோட அது ஒர்க் ஆகும். அதான் மெயினான விஷயம், எல்லாமே அந்த ஸ்லோவாக அந்த ஒரு 80 தான் போவோம். 80-100 அந்த மெயின்டைன் பண்ணியே போவோம். அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 140 வரைக்கும் கூட போகும் ரீச் ஆகும். ஓகே, பட் ஆனால் புல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் ஆகும், கிராஜுவலாக இருக்கும் உங்களுக்கு. அது என்னன்னா மெயினாக அந்த ஆர்பிஎம் ஏற விடாது, ரைஸ் பண்ண விடாது. ஃபியூல் வேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியோட டெம்பரேச்சர்ஸ் உங்களுக்கு அதையும் மெயின்டைன் பண்ணிக்கும், அதுவும் மெயின்டைன். ஸோ அதான் மெயினாக அந்த ஃபியூலுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி மோட், நம்ம இங்கே சென்னைக்குள்ளே இங்கே ஓட்டுறதுக்குலாம் எப்படி நம்மளுக்கு ஒரு பவர் தேவையோ அது இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மோட்
நம்மளை மாதிரி கார் வெறியர்கள்லாம் இருப்பாங்க நிறைய பேர், அவங்களுக்குலாம் ஸ்போர்ட்ஸ் மோட் தான் பிடிக்கும். நான்லாம் நெக்ஸானில் ஏறினா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் மோட் தான் ப்ரோ, ஏன்னா நம்ம எடுத்தோடனே அந்த ஃபாஸ்ட்டாக போயிடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 7 seconds வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரீச் ஆகும். 7 seconds 7 seconds உங்களுக்கு ஏ அது வந்து நம்மளுக்கு சஃபாரி வெஹிக்கிள் சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜரும் இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜர் இங்கே வச்சிருக்கீங்க. ஓகே நெக்ஸ்ட் இது என்ன ஆப்ஷன் ப்ரோ இது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சிட்டி மோடு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட் மோடுனு சொல்லுவாங்க. வெட் மோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்யும் போது நம்ம ஸ்கிட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்கிட் ஆக இருக்கும் போது இது ரஃப் ரோட் மோடுனு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிளோட பிரேக்கிங் ஃபோர்ஸ் மாறும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புல்லிங் ஃபோர்ஸும் மாறும், வண்டியோட புல்லிங் இருக்கு இல்லையா, அதுவும் நமக்கு சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னது? இது வந்து டீசெண்டிங் சொல்லுவாங்க. ஹில் ஸ்டேஷன் எதனா போறீங்க அப்படின்னா நமக்கு வண்டி மேலே போயிட்டு நீங்க கீழே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிட் ஆகும் இல்லையா, ஆமா அந்த மாதிரி ஸ்கிட் ஆகாம இருக்காம அடிஷனல் பிரேக் ஃபோர்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணி தரும். ஓகே ஸோ அண்ட் இது வந்து 360 கேமராக்கான இங்கே ஒரு பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 360 degree கேமராக்கான பட்டன் அண்ட் பிரதர் இவெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. இப்போ நம்ம மெயினாக அந்த வீடியோக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் டார்க்காக தான் இது எடுக்கிறது. இங்கே நம்ம அந்த இந்த உள்ள இன்டீரியர் ஸ்பேஸில் என்னென்னலாம் மாற்றிருக்கு? சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதே சேம் பெனிக்கி கழிக்கோ பிராண்டட் சீட்ஸ் தான் உங்களுக்கு. ஓகே ஸோ இந்த ரெட் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிலியன் ரெட்னு சொல்லுவாங்க. கார்னிலியன் ஓகே கார்னிலியன் ரெட் பெனிக்கி கழிக்கோ சொல்லி யூஎஸ் பிராண்ட் உங்களுக்கு. ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட் நமக்கு. இதில் ஏர் வென்டிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. சூப்பர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3 lights வந்துருது நமக்கு. இங்கே ரெட் கலர் செமையா இருக்கே, அடடா பாருங்க. செம்மையா இருக்கு. ஆனா இவ்வளவுதான் ஓபனிங் இருக்கு இதுக்கு. இது ஓபனிங் இது இவ்வளவுதான். அந்த இது மட்டும் நம்மளுக்கு ஷேட் மட்டும் ஓபன் ஆகணும்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஓகே சோ இது இருக்கு இல்லையா. ஸோ இது மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஷேட் வந்து பின்னாடியே இருக்கும். தனித்தனியாக எல்லாத்துக்குமே ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இப்போ அது இன்னுமே போயிடும். எஸ் ஃபுல்லாக அது மக்களே இப்போ இங்கே பாருங்களேன் அந்த இந்த ஓப்பனிங் மட்டும் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு மேலே போகணும் அப்படின்னா இது மட்டும் ஓப்பன் ஆகுது. கை பார்த்துட்டே ஓட்டணும் அப்படின்னா நம்ம அந்த ஷேடை மட்டும் லாஸ்ட் வரைக்கும் தள்ளிடலாம். செம்மையாக பண்ணியிருக்காங்க. லைட் வச்சிருக்க தெரியுது பாருங்க, இங்கே வச்சிருக்காங்க லைட். ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரிப் லைட் ஆம்பியன் லைட் வந்து சூப்பராக ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மியூசிக் சிஸ்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒயர்லெஸில் கொண்டு வந்துடுது சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பட்டன்ஸ் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க ப்ரோ. வந்து இப்போ அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நம்ம மூவ் பண்ணலாம் அவங்கள. ஸோ பேக் சைடில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா அவங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கோ டிரைவர் சீட்டுக்கு மட்டும்தான் வரும், டிரைவர் சீட்டுக்கு தரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா சேஃப்டி ரீசன்ஸ்க்காக, ஏன்னா அது வந்து ஃபன்னாக விளையாடிடக்கூடாது. யூஸ்வலாக நம்ம காசுலாம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த டியூவல் டோன் போட்டு செப்பரேட் பண்ணியிருப்பாங்கல்ல, பட் இந்த வண்டியில் அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்ட்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஃபுல் பிளாக் தான். அதில் கொஞ்சோண்டு அந்த ஒரு லைக் ஒயிட் வித் பிளாக் ஃபினிஷில் இந்த ஒரு பிளேஸ்மெண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்லா ப்ரீமியமாக வேற லெவலில் இருக்குது. மேலே இருக்கிறது எல்லாமே அந்த ஒரு மேட் ஃபினிஷில் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சம் அப்படியே கீழே வரும்போது பியானோ பிளாக்கில் அந்த கலரிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைடில் வருது வைப்பர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். ரைட் சைடில் இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட் இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். வேறு ஏதாவது கொடுத்துருக்கீங்க ஸ்பெஷலாக? ஸோ ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் மட்டும் இல்லாமல் டெலஸ்கோப்பிக்கும் வந்துடும். ஓகே இங்கே பாருங்கள் மக்களே, இது வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு கார்லாம் பார்த்தீங்கன்னா டில்ட் இது மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம இழுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் இழுக்க முடியுது பாரு, செமையா இருக்குல்ல. இப்போ நம்ம டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக செட் பண்ணிக்கலாம். ஷேலிக்கெலாம் நம்ம வண்டியை கொடுத்தோன்னு வைங்களேன், டெலஸ்கோப் அப்படியே வெளியே வந்து நிற்கும். டிரைவிங் இந்த சீட்லாம் உள்ளே தள்ளி இருக்கும். என்ன ஷேலி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாரு, சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே இப்படி மேலேயும் மூவ் பண்ணிக்கலாம், உள்ளேயே இறக்கிக்கலாம். ஓகே இது நல்லா இருக்கு. அடுத்து வேற என்ன ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்க? இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஓகே இனிமே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ எப்படி அந்த ரெட் வெர்ஷன்ன்றதுனால ரெட் ரிலேட்டடா தான் வருமா? ரெட் லிட்டர் வந்து நார்மலா அதுல இருந்து இப்போ அந்த வியூ நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா கொடுத்துருக்காங்க. ஓகே சோ ஆனா கண்டிப்பா அதுலயும் ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. பண்ணிருக்கோம். சூப்பர். சன்ரூஃப் வந்து ஓபன் பண்ணி காமிச்சிருந்தேன், பட் இதான் அதுடைய ஆப்ஷன்ஸ். ஆக்சுவலா இது வந்து ஷேட் ஓபன் பண்றதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சன்ரூஃப் உங்களுக்கு அந்த மேல நம்ம போனோம் அப்படினா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினா லைட்டா இது மட்டும் ஓபன் ஆகும். சென்டர்ல இருந்து
செம சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் என்ன ப்ரோ இது? இது மைக்கோட மைக்கு மைக். ஆமாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், யூஸ்வலாக நம்ம இன்ஃபர்டைன்மெண்ட்லாம் மாற்றும் போது ஒரு மைக் ஒன்று வெளியே தொங்க விடுவாங்கல்ல, அந்த மைக்கான பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில். ஸோ இது தவிர நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம சார்ஜிங்க்லாம் சாக்கெட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? சார்ஜிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி டைரக்டிங் கொடுத்துருப்பாங்க. ஓகே, யூஎஸ்பி ஏ டைப்பில் நம்மளுக்கு வந்து சார்ஜிங் பின் வந்து இங்கே வந்துருது. ஸோ அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஓகே 12 வோல்ட் சாக்கெட் இங்கே கொடுத்துட்டீங்க. இங்கே கொடுத்துட்டோம். ஏ டைப்பும் வரும், ஒரு சி டைப் இதுவும் கொடுத்துருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ டைப் சார்ஜிங்காக இருக்கும், அப்புறம் சி டைப் சார்ஜிங்காக இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒன்று வந்து சி டைப் வந்து 15 வாட்ஸு, சம கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் நம்மளுக்கு சி டைப் யூஸ் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரெண்டில் வேறு என்ன ப்ரோ மெயினான ஆப்ஷன் நமக்கு? க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூல்டு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓ ஓகே, இப்போ நம்ம பாட்டில்லாம் வச்சோம்னா கொஞ்சம் கூலிங் ஆகிடும். ஃப்ரிட்ஜ் மாதிரி நம்ம யூஸ். காருக்குள்ளே மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரதர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிப்போம் நாங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கணும். வெயில் காலம் இந்த டைம்லலாம் காரில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவும் ஒன்று பேசவே விட மாட்டா பாரு. ஆ, அடுத்து ப்ரோ, அடுத்து போயிடலாம். ஸோ ஃபாக் லாம்போட லைட்ஸ் இது. ஓகே, இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஃபாக் லாம்புக்கான ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப், அது ரியர் ஃபாக் லாம்ப். ஓகே, டன் டன் டன். அப்புறம் ஈகோ மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் இதெல்லாம் மாற்றணும்னா இதுதான். இது வந்து ஸ்போர்ட்ஸ், இது ஈகோ. ஓகே, ரெண்டு பட்டன்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஈகோ மோட் வந்து நம்மளுக்கு லீஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இங்கே பாருங்க, ஒரு ஆள் அப்படியே வேகமாக ஓடுற மாதிரி இருக்குல்ல, ஸோ அதான் ஸ்போர்ட்ஸ் மோடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஏசிக்கான பிளேஸ்மெண்ட்ஸ், அதாவது ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ஏசிக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப நேரமாக ப்ரோ நம்ம யூஸ்வலாக ஹேண்ட் பிரேக் போட்டு இங்கே இழுத்து நிப்பாட்டுவோமே, அதெல்லாம் எங்கே ப்ரோ காணும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் எலக்ட்ரிக்கல் பார்க்கிங் இது கொடுத்துருப்பாங்க. ஓ, எலக்ட்ரிக்கல் பார்க்கிங் தான். ஸோ தென் வந்து ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான வெஹிக்கல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெவி டிராஃபிக்ல நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வண்டி பின்னாடி போயிடாது, பின்னாடி போகாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிலாக்ஸாகவும் ஆகிக்கலாம். நீங்கள் ஒன்லி ஆக்சிலேட்டர் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் வெஹிக்கல் உங்களுக்கு மூவ் ஆகும். நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு. ஓகே, நம்ம அப்போ நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கோம், அப்போ ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தால் ஒரு சின்ன பிரேக்கிங் இருக்கும். பிரேக்கிங் நார்மல் ரியாக்ஷன் ஆகிறது தான் ஆகும் உங்களுக்கு. பட் நீங்கள் வெஹிக்கல் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே. ஸோ யூஸ்வலாக நிறைய இடத்துல நம்ம பார்க்கிங்கில் போய் நிப்பாட்டும் போது நிறைய பேர் டக்குன்னு ஒரு சிக்னல்னோடனே ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருப்போம், பிரேக்கில் கால் வைக்க மாட்டோம், வண்டி ஸ்லோவாக ரிவர்ஸில் போவோம்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஓவர் கம் பண்ணுற மாதிரி அந்த ஆட்டோ ஹோல்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேண்ட் பிரேக் இல்லை, அதுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் தானே அது பேர், எலக்ட்ரானிக் பார்க்கிங். ஓகே, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக். இது இழுத்து விடணுமா ப்ரோ? ஜஸ்ட் புஷ் பண்ணாலே போதும். எப்படி? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து அப்படியே இழுத்து விட்டனாலே போதும். பட் அந்த ஹேரியர்லாம் நம்ம அப்படியே இழுத்து தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் இப்போ தூக்கிட்டீங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல்ஸில் இதே சேம் டைப்பில் கொண்டு வந்து எலக்ட்ரானிக்லேயே அட்ஜஸ்டபிள் வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங், எலக்ட்ரானிக் பார்க் கொடுத்துருக்காங்க. பட் மிட் வேரியன்ஸில் அதே மாதிரி நீங்கள் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. நைஸ், ஃப்ரண்ட்டில் உட்காந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களே எனக்கு கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட், வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இந்த ஆன் ஆஃப் கொடுத்துருக்கீங்க, இது ஆட்டோமேட்டிக் கிளார் இது சொல்லுவாங்க. ஸோ நம்ம பின்னாடி அந்த நைட்டு ரொம்ப ஹை பீம்லாம் போட்டு வண்டி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கிளார் அடிக்கும், கிளார் அடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் மாறிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி நம்மளுக்கு ரொம்ப அடிக்காது. நான்லாம் மக்களே ஃபார்ச்சுனரில் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப அடிச்சுட்டு வந்தாங்கன்னா கண்ணாடி மேலே தூக்கி விட்டுருவேன், அது வந்து சேஃப்டிக்கு நல்லது கிடையாது. ஸோ நல்ல வேலை இதெல்லாம் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் மெயினாக சேஃப்டியில் நம்மளுக்கு ஏர் பேக்ஸ் எவ்வளோ வருது? ஸோ இந்த வேரியண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக், ஓகே. டிரைவருக்கு, கோ டிரைவருக்கு, அது தெரியும். அடுத்து வேறு எங்கெங்கே கொடுத்துருக்காங்க? கட்டன் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சைடில், சைடில் வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கார்னரில். ஓ, இங்கே பாருங்கள் மக்களே, ரியர் சீட்டில் வரவங்களுக்கு இந்த ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் பார்க்கலாம், இங்கே இருக்குது ஏர் பேக் ஆப்ஷன். அண்ட் பின்னாடி ஏர் பேக்ஸ் நம்மளுக்கு வந்து சி பில்லரில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே புதுசு புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் அப்படியே உள்ளே வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சின்ன ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாங்களா, அந்த கமெண்ட், அதாவது அந்த ஃபீட்பேக் எடுத்து தான் இவங்க வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் ரியர் சீட் லாஸ்ட் சீட்டுக்கு நம்ம உட்காந்தோம்னா எவ்வளோ டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதான் இப்போ நான் காட்ட போகிறேன். அந்த ரியர் சீட், அதாவது ரியர் சீட் போனோம் அப்படின்னா நம்ம இந்த சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு தான் போனோம். அதுக்கு நம்ம இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை நம்ம அப்படியே தூக்கணும்னா வந்துடுவார் இவர். அதையுமே நல்லா அப்படியே ஈஸியாக கொடுத்துட்டாங்கல்ல, ரெண்டு பட்டன் அமுக்கி தான் முன்னாடிலாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக மேலேருந்து இதை ஃபோல்ட் பண்ண ஒரு பட்டன், அப்புறம் கீழேருந்து சீட்டை தூக்குறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். இது ஒரே பட்டன் தான், அப்படி இழுத்தோன்னா டக்குன்னு அவர் ஃபோல்ட் ஆகி மேலே போயிடுவார். ஓகே ஓகே தான், இங்கே என்ன மாதிரி ஹைட்டான ஆளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீட்டில் உட்காடுறேன், கொஞ்சம் இடிக்குது ஆனால் ஃப்ரண்ட்டில். இது நம்ம தள்ள முடியுமா ஃப்ரண்ட்டில்? ஏய், இங்கே பாரு,
ஸோ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஹைட்டான ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லைனாலும் கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னோடய காலில் இங்கே பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து பின்னாடி நம்மளுக்கு வந்து லெக் ரூம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள், நான் ஹைட்டான பர்சன் தான், ஸோ என்ன மாதிரி ஆளுக்கு இது ஃபிட்டுன்னு ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேரும் நல்லா கம்ஃபர்டபுளாக இதை உட்கார முடியும். இந்த தேர்ட் ரோ சீட்டில் எங்களுக்கு என்ன மாதிரியான கம்ஃபர்ட்லாம் கொடுத்துருக்கீங்க? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் தான். உங்களுக்கு தூக்கி விட்டாங்க, அப்புறம் இதுக்கு நம்ம தூக்கிக்கணும் தூக்கிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் தான் நான் இதை பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சி பில்லர்ஸ்லையுமே நம்மளுக்கு வந்து ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஏசி வென்ட் ரெண்டு சைடுமே வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி பில்லர்ஸில் இருக்க இந்த ஏசி வென்ட்டை வந்து நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஏர் ஃப்ளோ வேணும் அப்படின்றத இதை நானே இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இங்கேருந்து கத்தி சொல்லிட்டு இருக்கேன், எப்பா அந்த ஏசி ஆன் பண்ணுப்பா அப்படின்னு நம்ம சொல்லவே வேணாம், நம்மளே இங்கேருந்து எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. தேர்ட் ரோ உட்கார்றவங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணவே இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி ஏ டைப்ல ஒன்று, யூஎஸ்பி சி டைப்ல ஒன்று, சின்ன பாட்டில்ஸ் வைக்கிற அளவுக்கு ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஸ்பீக்கர்ஸ் ப்ரோ, ஊபர். ஓ இங்கே பாருங்க மக்களே, தேர்ட் ரோவில் தான் நம்மளுக்கு வந்து ஊபர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இங்கே சின்னதாக நெட் போட்டு அந்த நெட்டில் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு பிளேஸ் ஹோல்டர் வச்சுருக்காங்க. ஓகே, மொபைல் ஃபோன்ஸ் சரி. உனக்கு ஆக்சுவலாக உனக்குன்னே செய்யப்பட்ட கார் நினைக்கிறேன். ஃபேமிலி மெயினாக, ஃபேமிலிக்கு வந்து செவன் பீப்புள் இருக்க மாதிரி ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வண்டியை உங்களுக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஃப், அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு டோர் ஓப்பன் பண்ணால் எரியிற மாதிரி லைட்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆனில் இருக்க மாதிரி, இப்போதைக்கு ஆஃப் பண்ணிடலாமா போலாமா. பட் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஹைட்டான பர்சன்ஸ்லாம் கொஞ்சம் உள்ளே போயிட்டு வெளியே வர்றது மட்டும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த பிளேஸ் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஃப்ரீயாகவும் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் உங்களுக்கு நான் காட்டணும், அதுக்கு இங்கே வாங்க. ஃப்ரண்ட் சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த சீட்டையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்க, இது ஃபோல்ட் பண்ணியாச்சா, இவரையும் ஃபோல்ட் பண்ணிடலாமா. ஆக்சுவலாக இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா அந்த சீட்டை வந்து இப்போ நான் ரொம்ப ஃபோல்ட் பண்ணிட்டேன், அதே ஒரு வாட்டி இங்கே தள்ளணும் கீழே இறக்கணும். இப்படி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து பெட்டு மாதிரி ஆகிடுது. இங்கே பாருங்க, ட்ராவலுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வண்டி இது. அப்படியே ஒரு சின்ன பெட்டு கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு திடீர்னு டயர்டாக இருந்துச்சுன்னா அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நம்மளோட பேக்லாம் வந்து ஃப்ரண்ட்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, எப்படியாவது ஒரு கார் வேணும்னு கேட்குறா, வாய்ப்பே இல்லை உனக்கு. ஆட்டோமேட்டிக் கிடையாது, செம்மையா இருக்குல்ல. எங்கேயோ ஒரு இடம் போய் ஒரு காட்டுக்குள்ள வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே மேலே வானத்தை பார்த்துட்டு தூங்கலாம் போல. நைஸ். ஸோ இதுதான் வந்து பின்னாடி நான் காட்டணும்னு நினச்சது. சூப்பராக அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குல்ல, செம. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும்னா கண்டிப்பாக நான் இந்த வண்டி உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். பேனரோமிக் சன்ரூஃபாக இருக்கட்டும், அந்த சீட்டிங்ஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்க சின்ன சின்ன அந்த மைன்யூட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்து 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 பண்ணியிருக்கீங்க. அண்ட் லாஸ்ட்டாக இப்போ தான் மெயினான விஷயம் வண்டியோட சேஃப்டி. சேஃப்டி நம்ம டாடா காஸ்லாம் இப்போ வர டாடா காஸ் எல்லாமே சேஃப்டியில் நம்பர் ஒன்னாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் நம்ம வண்டி? ஸோ இது நம்ம குளோபல் ரேட்டிங் எடுத்துகிட்டு போகல. உன்னோட வேர்ல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைனஸ்ட். இது லேண்ட் ரோவர் இல்லையா? லேண்ட் ரோவர் அதில் வர சேம் மெட்டீரியல் அந்த பாடி அதே தான். ஓகே, டிஎச் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க, சேம் அதே தான் இதுக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு இம்பாக்ட் பாத்தீனா அந்த அளவுக்கு உள்ள வராது, வரவே வராது. உள்ள இருக்கவங்களுக்கு சேஃப்டிக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நிறைய நியூஸ் பாத்திருப்பீங்க. இல்ல வந்து பாத்தீங்க அப்படினா இம்பாக்ட் வந்து காமிச்சிருக்காங்க. உள்ள இருந்தவங்க சின்ன ஸ்கிராச் கூட இல்லாம நிறைய பேருக்கு பெரிய ஆக்சிடென்ட்லயே பாத்தீங்கனா நமக்கு வந்திருக்கு. நிறைய பாத்திருக்கோம். சேஃப்டி வைஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. சோ டாடா நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அத பொறுத்தவரைக்கும். கரெக்ட், சூப்பர். அதனால அந்த விஷயத்துல டாடா உண்மையாவே நம்ம பாராட்டி தான் ஆகணும். காஸ்ட் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிருந்தாலும் அந்த சேஃப்டியில நிறைய விஷயம் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம ரெட் டார்க் காரோட பிரைஸ் எவ்வளவு? சோ இதோட மேனுவல் எக்ஸ்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 22,60,000 ரூபாய். 22,60,000. ஓகே. சோ இதுவே ஆட்டோமேட்டிக் போறீங்க அப்படின்னா 2390 வருது. 2390. ஓகே. எஸ். சோ இதுவே நம்ம ஆன் ரோட் போகும்போது, ஆன் ரோட் போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேனுவல் வந்து 28 வந்து ஒன் இயர். 28. ஓகே. எஸ். ஆட்டோமேட்டிக் போகும்போது 29 வந்து. 29. ஓகே. 28 and 29 அந்த பிரைஸ் தான் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக். சோ இன்னைக்கு வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளவு நேரம் நம்மளுக்கு வந்து நம்ம நிறைய விஷயம் அவங்க நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருந்தேன். என்ன கேட்டாலும் ரொம்ப ஃப்ரீயாக காமாக அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம மணிகண்டன் பிரதர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இங்கே வருவாங்க பிரதர் இந்த வண்டியை பார்க்கறதுக்கு. நீங்கள் ஜஸ்ட் வாக்கின் மட்டும் பண்ணுங்கள். டாடா சஃபாரி ரெட் வெர்ஷன் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. அதாவது ரெட் டார்க் வெர்ஷன் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம், விசிட் பண்ணி. அண்ட் இன்னுமே நம்ம வீடியோவில் யூஸ்வலாக எல்லா காசுலேயும் வர நான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லாமல் இருந்திருப்பேன், அதை கூட நீங்கள் கேட்கலாம். பிரதர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க ரெடியாக இருக்காங்க. கீழே வந்து நம்ம
நம்ம ஷோரூமோட லொகேஷனா இருக்கட்டும் காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஷோரூம் டைமிங் என்ன பிரதரிங்க? ஸோ இது மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 8 o'clock. ஓகே, ஸோ 9 to 8 நீங்க எப்போ வந்தீங்கனாலும் அன்னைக்கு என்னன்னு நேரம் உள்ள வந்தாலே மணி பிரதரிங்க அப்படின்னு கேளுங்க. ரோ ஓடி வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இதுக்கப்புறம் வந்துட்டே இருக்கு. அண்ட் டாட்டாவில் அடுத்து என்ன கார் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் நீங்க கீழே எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ தட் அடுத்த வீடியோ அதுவாக கூட இருக்கலாம். அண்ட் ஈவி கார் நான் இது வரைக்கும் டிரைவ் பண்ணதே கிடையாது, அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். டாட்டாலே 2-3 ஈவி கார்ஸ் இருக்கு, அதில் எது வேணும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். நீங்க எது கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை நான் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அடுத்த வீடியோ நம்ம அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கார் எவ்வளோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஷேர்லிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன ஒரு இப்போ ஒரு 29 lakhs இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் வண்டியை தள்ளிட்டு போயிடுவா, எனக்கு வேணும். ஸோ அந்த அளவுக்கு அழகா இருக்கு. அண்ட் இன்னும் ஒரே விஷயம் நான் சொல்லலைக்கு, இந்த ரூஃப் ரெயில்ஸ் வந்து செம்மையா பண்ணியிருக்காங்க நம்ம சஃபாரியில. இது வந்து நம்மளுக்கு அப்படியே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃப்ரண்ட் வரைக்கும் அப்படியே ஒரு ஃப்ளோ போகும். இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஏரோடைனமிக் டிசைனாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் நம்மளுக்கு வெளியே வந்து பார்க்கும்போது நமக்கு மசில்டா நம்மளுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு லுக்காக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் பேசணும்னு நினச்சா இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம். இன்னும் உங்களுக்கு டயர் பற்றிலாம் கூட சொல்லலை நான், ஏன்னா டயர் பற்றி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த வீடியோ போய்டும், 1 hour போய்டும்ல ப்ரோ. நான் கட் பண்ணி எவ்வளோ மினிமமாக போடணுமோ அவ்வளோதான் போட்டிருப்பேன். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கார் ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென்.